வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம், முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒத்திவைப்பு. குறைவான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கம், போக்குவரத்து பாதிப்பால் பயணிகள் கடும் அவதி. போராட்டத்தை விலக்கிக் கொண்டு பணிக்கு திரும்ப வேண்டும், தொழிலாளர்களுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள். முத்தலாக் முறை ரத்து செய்யப்பட்டால் புதிய சட்டம், உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதி. பேரவைக் கூட்டத்தொடரை உடனே கூட்ட உத்தரவிடுக, தமிழக ஆளுநருக்கு ஸ்டாலின் கடிதம். அரசு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினருடன் பேச்சு நடத்த தொழிலாளர் நல ஆணையம் அழைப்பு விடுத்திருந்தது. எனினும் முக்கிய தொழிற்சங்கங்களும் அரசு தரப்பிலும் நிர்வாகிகள் பேச்சுவார்த்தைக்கு வராததால் முத்தரப்பு பேச்சு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். தமிழக அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்கள் மற்றும் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் நிலுவைத் தொகையான சுமார் 7000 கோடி வரையிலான நிலுவைத் தொகையினை அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பன உட்பட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து கழக ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த போராட்டத்தை துவங்குவதற்கு முன்னதாகவே போக்குவரத்து துறை MR விஜயபாஸ்கர் இந்த தொழிற்சங்கங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் தமிழக தொழிலாளர் நல தனி ஆணையர் யாசின் பேகம் தலைமையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த 2 நாட்கள் நடைபெற்ற இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்த நிலையில் இன்று 3வது நாளாக இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என தொழிலாளர் நல தனி ஆணையர் யாசின் பேகம் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் இன்று தொழிற்சங்கங்கள் 3 தொழிற்சங்கத்தினர் வந்திருந்த நிலையில் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த நிர்வாக அலுவலர்கள் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள வராத நிலையில் பேச்சுவார்த்தையானது தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சையது. தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகினர். புதிய ஊதிய ஒப்பந்தம், ஓய்வூதியம், வருங்கால வைப்பு நிதி உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்கள் இன்று முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் வாடகை கார்கள், ஷேர் ஆட்டோக்கள் மற்றும் ஆட்டோக்களை பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் முழு அளவில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டன. கோயம்புத்தூரில் போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக 75% பேருந்துகள் இயக்கப்படவில்லை. நீலகிரி மாவட்டத்திற்கு செல்லும் அரசு பேருந்துகள் முழுமையாக இயக்கப்படாததால் சுற்றுலாப் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஹ்மான். அரசு போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தங்கள் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று காலவரையிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பேருந்துகள் இயக்காத நிலையில் தனியார் பேருந்துகள் மக்கள் ஏறி சென்றனர். தனியார் பேருந்துகளில் டிக்கெட் வசூலானது அதிகப்படியாக, அதாவது 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா என்றும் 10 ரூபா டிக்கெட் 13 ரூபா என்றும் அதிக வசூல் கட்டணங்கள் மக்களிடையே வாங்கப்பட்டது. இதனால் பயணிகள் மற்றும் நடத்துனர் ஓட்டுநரிடையே பல குழப்பங்கள் நேரிட்டு வாக்குவாதங்கள் போராட்டங்கள் ஈடுபட்டன. இருக்கிற பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸே வரல, பிரைவேட் பஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா வசூல் பண்ணுறாங்க, 10 ரூபா டிக்கெட் 15 ரூபா வசூல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அரசாங்க பஸ்ஸுகள் ஓடாததுனால பிரைவேட் பஸ்ஸுக்காரங்க வந்து கொஞ்சம் கூடுதல் கட்டணம் வசூல் பண்ணுறாங்க. 50% பஸ்ஸு ஓடுதுன்றாங்க, ஆனால் இப்போதைக்கு எங்கள் பார்த்த வரைக்கும் 50% எந்த பஸ்ஸும் ஓடல. கவர்மெண்ட் பஸ்ஸு 1-2 தான் ஓடுது, பிரைவேட் பஸ்ஸும் ஓடுது, ஆனால் அதை ரொம்ப சார்ஜ் பண்ணுறாங்க, டபுள் சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. வேந்தர் செய்திகளுக்காக நந்தகுமாருடன் செய்தியாளர் ரகுமான். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் பெரும்பாலான அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் தனியார் பேருந்துகளையும் ஆட்டோக்களையும் பயன்படுத்திய வேண்டிய நிலைமை ஏற்பட்டதால் மக்கள் பெரிதும் அவதிப்பட்டனர். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் 7 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மே 15ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்திருந்தனர். அமைச்சருடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை அடுத்து நேற்று ஒரு நாள் முன்னதாகவே போராட்டத்தை தொடங்கினர். நேற்று மாலை முதல் தொடங்கிய போராட்டத்தினால் பொதுமக்கள் பல இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். அதாவது வந்து மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 18 பணிமனைகளில் 1300 பேருந்து இயக்கப்படுகிறது. இதில் 30% பேருந்துகள் இயக்கப்பட்டன இன்று. இதனால் அதாவது புறநகர் பகுதியில் உள்ள பேருந்துகள் முழுமையை ஏறக்குறைய ஒரு 90% பேருந்து இயக்கப்படவில்லை.
இதனால் புறநகர் பகுதியிலிருந்து நகர்பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினர். அது மட்டும் விடுமுறை காலம் என்பதால் வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினர். இது தனியார் பேருந்துகள் பொறுத்தால் மதுரை மாவட்டம் போது தனியார் பேருந்து 97 பேருந்துகள் இயக்கப்படுகின்றது. இந்த 97 பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டதாலும், அதாவது மினி பஸ்கள் பேருந்து நிலையத்திற்குள் வந்து பயணிகள் ஏற்றி செல்ல அனுமதித்ததாலும் ஓரளவு இந்த மக்கள் சிரமத்தை குறைந்திருக்கிறது. இருந்தாலும் 30% அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளானர். மற்ற தொழிற்சங்கத்தினர் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் மற்றும் மறியல் போராட்டம் ஈடுபட்டனர். வேந்தர் செய்திகளுக்காக மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் ராமணிகண்டன். தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் திருநெல்வேலியில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் முத்துராமன். புதிய ஊதிய உயர்வு, ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் இன்று காலை முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 790 வழித்தடங்களில் மொத்தம் 860 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இன்று காலையில் மொத்தம் 50%, அதாவது 420 மேற்பட்ட பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டு மற்ற பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டன. தொடர்ந்து பேருந்துகள் வந்து டிப்போக்கு வந்த வண்ணம் இருக்கின்றன. இன்று மாலை நிலவரப்படி 40% பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு செல்லும் பேருந்துகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. நகரப்பகுதியில் உள்ள பேருந்துகள் மட்டும் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பொதுமக்கள் வெளியே வரவும் வெளியூர்களுக்கு செல்வதற்கும் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தினால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை சற்று பாதித்துள்ளது என்று தான் கூற வேண்டும். வேந்தர் செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜெயக்குமாருடன் முத்துராமன். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழக அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், வெளி மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு ஓட்டுநர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பயணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் போக்குவரத்து வசதி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வேலைநிறுத்தம் தோல்வியடைந்துள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தொழிலாளர்களுடைய உணர்வுகளை மதிக்கிறோம். அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொகைகளை படிப்படியாக வழங்குவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதை ஏற்று தொழிலாளர்கள் நாளை அவர்களுடைய பணிக்கு திரும்ப வேண்டும் என்று வேலைநிறுத்தத்தை கைவிட்டுவிட்டு தங்களுடைய பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சினையில் முதல்வர் பழனிசாமி தலையிட்டு தீர்வு காண வேண்டுமென சிஐடியு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய சிஐடியு மாநில செயலர் சவுந்தரராஜன், பணிமனைகள் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் நாளை நடைபெறும் என்று தெரிவித்தார். போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சினையை அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். வேலைநிறுத்தம் செய்கிற போது இவ்வளவு முக்கியமான போக்குவரத்தில் வேலைநிறுத்தமா என்று கேட்கிறீர்கள். அவ்வளவு முக்கியமான அந்த தொழிலாளிகளை ஏன் உதாசீனப்படுத்தினீர்கள்? ஏன் 7 ஆண்டுகளாக பசியும் பட்டினியும் விட்டீர்கள்? ஏன் அரியசை கொடுக்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதுதான் தொழிலாளிகளுடைய வருத்தம், கோபம். எப்போது கூப்பிட்டாலும், எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும், எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வோம். போராட்டத்தை நல்லபடி முடிக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். முத்தலாக் முறையை நீதிமன்றம் ரத்து செய்தால் புதிய சட்டத்தை கொண்டுவர தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. முத்தலாக் நடைமுறைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட பல்வேறு மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜே எஸ் கேஹர் தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த வழக்கில் சட்ட உதவிகள் வழங்குவதற்காக நியமிக்கப்பட்டுள்ள மூத்த வழக்கறிஞரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான சல்மான் குர்ஷித், முத்தலாக் விவாகரத்து ஒரு பிரச்சினை அல்ல என்றும், சட்டத்திற்கு உட்பட்டு இது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். இன்றைய விசாரணையின் போது இஸ்லாமிய பெண்களுக்கு அதிக அளவில் உரிமைகள் மறுக்கப்படுவதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முத்தலாக் விவாகரத்து முறையில் ஆண்களுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்றும், முத்தலாக் முறை ரத்து செய்யப்பட்டால் புதிய சட்டம் கொண்டுவர அரசு தயாராக இருப்பதாகவும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தை உடனே கூட்டுமாறு முதல்வர் மற்றும் பேரவைத் தலைவருக்கு ஆளுநர் உத்தரவிட வேண்டுமென்று திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தமிழக ஆளுநருக்கு கடிதம் ஒன்றை ஸ்டாலின் எழுதியுள்ளார். 15வது தமிழக சட்டப்பேரவையின் 2வது கூட்டத்தொடர் அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டப்பிரிவுகளுக்கு எதிராகவும், பேரவை விதிமுறைகளை மீறியும், ஜனநாயகமற்ற முறையில் தமிழக அரசால் இறுதி செய்து வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடத்த பேரவையை மீண்டும் கூட்ட வலியுறுத்தி பேரவைத் தலைவரிடம் கடிதம் அளித்திருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கைகளுக்கு பேரவையில் ஒப்புதல் பெறாததால் அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு உரிய நிதியை ஒதுக்க முடியும்
முடியாத சூழல் உருவாகியுள்ளது என்று கூறியுள்ளார். அதிகாரம் படைத்த பேரவையின் ஒப்புதல் இல்லாமல் அரசின் பணம் பல்வேறு திட்டங்களுக்கு செலவழிக்கப்படும் வினோதமான சூழலை தவிர்க்கவும் பேரவை கூட்டத்தை உடனடியாக கூட்ட உத்தரவிட வேண்டும் என்று ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் நாளை காலை சென்னையில் இருக்குமாறு கட்சியின் செயல் தலைவரான மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பேரவைக் கூட்டத்தொடரை உடனே கூட்டுவது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை 31 குழந்தைகள் சார்ந்த ஆபாச இணையதளங்கள் முடக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது குழந்தைகள் சார்ந்த ஆபாச இணையதள முகவரிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த இணையதளங்களை முடக்க கண்காணிப்பு அமைப்புகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இதனையடுத்து வரும் ஜூலை 31 குழந்தைகள் சார்ந்த ஆபாச இணையதளங்கள் முடக்கப்படும் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இரட்டை இலை சின்னம் பெற லஞ்சம் தர முயன்றதாக தொடரப்பட்ட வழக்கில் டிடிவி தினகரனின் நீதிமன்ற காவல் வரும் 29 வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தால் முடக்கப்பட்ட அதிமுகவின் சின்னமான இரட்டை இலையை பெற லஞ்சம் பெற்றதாக இடைத்தரகர் சுகேஷ் சந்திரசேகர் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து தில்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவரை விசாரணை நடத்தி தில்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். 15 நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை அடுத்து தில்லி நீதிமன்றத்தில் தினகரன் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். தினகரன் அவருடைய நண்பர் மல்லிகார்ஜுனா, சுகேஷ் சந்திரசேகர் உள்ளிட்ட 4 பேரின் காவலை மேலும் 14 நாட்களுக்கு நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் வெள்ளத்தில் சிக்கிய பேருந்தில் இருந்து பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஒரு வாரமாக கர்நாடக மாநிலத்தின் சில பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இன்று காலை லட்சுமேஸ்வரியில் இருந்து புறப்பட்ட பேருந்து ஒன்று டெட்டாரூரு நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது கதக் மாவட்டத்தில் காட்டாற்று வெள்ளத்தில் பேருந்து சிக்கியது. இதனை அறிந்த அந்த பகுதி மக்கள் அங்கு சென்ற பேருந்தை கயிற்றால் கட்டி அவசர கால வழியாக பேருந்தில் இருந்து பயணிகளை பத்திரமாக மீட்டனர். நாளை என்னவாக இருப்பேன் என்பதை ஆண்டவன் முடிவு செய்வான். ரசிகர்களிடையே நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆண்டவனின் விருப்பப்படி இன்று நடிகனாக இருப்பதாகவும் நாளை அவர் விருப்பப்படி நடைபெறும் என்றும், தாம் அரசியலுக்கு வந்தால் பணம் சம்பாதிக்கும் எண்ணம் கொண்டவர்களை தம்முடன் சேர்த்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் தமது ரசிகர்களை இன்று சந்தித்தார். இன்று முதல் 5 நாட்கள் தமது ரசிகர்களை தொடர்ந்து அவர் சந்திக்க உள்ளார். இன்றைய சந்திப்பின் போது பேசிய ரஜினிகாந்த், 21 ஆண்டுகளுக்கு முன் தாம் ஒரு கூட்டணிக்கு ஆதரவு அளித்தது விபத்து போன்றது என்று தெரிவித்தார். எந்த பொறுப்புகளை தம்மிடம் கொடுத்தாலும் சத்தியமாக நியாயமாக செய்வேன் என்றும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். இப்ப நடிகனா பயன்படுத்திட்டு இருக்கான், நடிகனா நடிச்சிட்டு இருக்க. நாளைக்கு என்னமா பயன்படுத்துறானோ, என்ன பொறுப்பு கொடுத்தா கூட நியாயமா உண்மையா சத்தியமா இருக்கும். அது எது என்ன தெரியாது, அது காலம் கடவுள் கையில தான் இருக்கு. தமது ரசிகர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்களாக வேண்டும் என நினைப்பது தவறில்லை என்றும், ஆனால் அதன் மூலம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என நினைப்பதுதான் தவறு என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். நான் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் என்னுடைய ஆதரவு யாருக்கும் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். அதில் வந்து சில ரசிகர்கள் வந்து நிறைய வந்துட்டு எனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. நாம் எப்போ பணம் சம்பாதிக்கிறது, நாம் எப்போ 2-3 வீடு வாங்குறது அப்படிலாம் லெட்டர் எழுதுறாங்க. சில பத்திரிகைகளையும் பேட்டி கொடுக்குறாங்க. கவுன்சிலர் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், ஒரு ஆசிரியர்கள் தப்பில்லை. ஆனால் அதை வச்சு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அது பார்த்தா என்னை வந்து வருத்தப்படுறதா, கோபப்படுறதா, சிரிக்கிறதா, உபதேன் பொண்ணுமே புரியல. இன்னும் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த மாதிரி ஆளுங்களை கிட்ட கூட சேர்க்க மாட்டேன். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூர் அருகே தொடர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காவிரி உரிமை மீட்புக் குழுவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்க வேண்டும், ஒற்றை தீர்ப்பாயத்தை அமல்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் 7 தொடர் ரயில் மறியல் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டம் மயனாபுரம் பகுதியில் காவிரி மீட்புக் குழுவினர், இயக்குநர் கௌதமன் உள்ளிட்ட திரளானோர் மயிலாடுதுறையில் இருந்து திருச்சி சென்ற பயணிகள் ரயிலை மறித்து மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் முதலூர், ஆலக்குடி உள்ளிட்ட 5 அதிகமான இடங்களில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு மத்திய அரசுக்கு உறுத்தும் வகையிலும் மாநில அரசு விழித்துக் கொள்ளும் வகையிலும் இந்த ரயில் மறியல் போராட்டத்தை திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, கடலூர் மாவட்டங்களில் நடத்துகிறோம். இன்று இங்கே தொடங்கக்கூடிய இந்த ரயில் மறியல் ஒரு வாரம் நடைபெறும். தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய நேரடி பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கிறது என்ற உண்மையை உணர்ந்து அக்கறையோடும் ஆற்றலோடும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தில்லியில் போராடிய ஐயாக்கண்ணு தலைமையிலான விவசாயிகளுக்கு பாராட்டு விழா கண்டிப்பாக நடைபெறும் என தமிழர் உரிமை கழகத்தினர் அறிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நாளை வரவேற்பு விழாவும் பாராட்டு விழாவும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தனியார் திருமண மண்டப நிர்வாகிகள் நெருக்கடி காரணமாக அனுமதியை ரத்து செய்தனர். மேலும் ஊர்வலத்திற்கு காவல்துறையின் அனுமதியும் மறுக்கப்பட்டது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஐயாக்கண்ணு உள்ளிட்ட விவசாயிகளுக்கு அறிவிக்கப்பட்ட பாராட்டு விழா திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தமிழர் உரிமை கழகத்தினர் தெரிவித்தனர். டெல்லியிலே போராடிய ஐயாக்கண்ணு தலைமையிலான விவசாயிகளை பாராட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தமிழர் உரிமை கழகத்தின் சார்பாக ஒரு மாபெரும் ஊர்வலமும் வீரவாள் வழங்கும் விழாவும் நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. மத்திய மாநில அரசின் தூண்டுதலின் காரணமாக அனுமதியை ரத்து செய்துவிட்டது. ஆனால் எவ்வளவு தடைகள் வந்தாலும் கரட்டடிபாளையத்திலே திட்டமிட்டபடி வரவேற்பும் அதேபோல அவருக்கு விழாவும் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகம் முழுவதும் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தால் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து பயணிகள் அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. சில பகுதிகளில் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்குவதால் போக்குவரத்தில் பாதிப்பில்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 6 பணிமனைகளில் 417 பேருந்துகள் வரை இயங்காததால் தனியார் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. போக்குவரத்து கழக பேருந்துகளை தனியார் ஓட்டுநர்கள் இயக்குவதால் பயணம் செய்ய அச்சமாக உள்ளது என பயணிகள் தெரிவித்துள்ளனர். இதனை பயன்படுத்தி தனியார் பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பயணிகள் அதிருப்தி தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் முழுவதும் 7000 அதிகமான போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தொலைதூர நகரங்களுக்கு மட்டும் மாற்று ஓட்டுநர் நடத்துனர்களை கொண்டு 50 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. பெரம்பலூர் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் உள்ள 110 பேருந்துகளில் ஒரு பேருந்து கூட இயக்கப்படவில்லை. இதனால் பணிக்கு செல்வரும் பல்வேறு அத்தியாவசிய காரணங்களுக்காக செல்ல முடியாமல் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் பகுதிகளில் பெரும்பாலான பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் கிராம பகுதிகளுக்கு செல்ல வேண்டியவர்களும் சுற்றுலா பயணிகளும் அவதிப்பட்டனர். குறைவான பேருந்துகளே இயக்கப்பட்டதால் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் அண்ணா தொழிற்சங்கத்தினர் 130 அரசு பேருந்துகளை இயக்கி வருகின்றனர். இருப்பினும் குறைந்த அளவு பயணிகளே பேருந்துகளில் பயணம் செய்கின்றனர். அனைத்து தனியார் பேருந்துகள், மினி பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேருந்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் காரணமாக 90% பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனையடுத்து ஆட்டோ ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகளை இயக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கைக்கு போக்குவரத்து தொழிலாளர்களின் அனைத்து சங்கத்தினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தின் பல பகுதிகளில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் வெளியூர்களுக்கும் மினி பேருந்துகள் இயக்கப்பட்டன. போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக 312 அரசு பேருந்துகளில் 109 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. தனியார் பேருந்து ஓட்டுநர்களை கொண்டு சில அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் திருச்செந்தூர் மற்றும் திருநெல்வேலி போன்ற வெளியூர்களுக்கு மினி பேருந்துகள் இயக்கப்பட்டன. போராட்டம் காரணமாக பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்களும் பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்திவிட்டு சென்றனர். இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பேருந்து நிலையங்களும் வெறிச்சோடி காணப்பட்டன. வீரபாண்டியில் உள்ள குமாரியம்மன் கோவில் திருவிழாவில் செல்ல வேண்டிய பக்தர்கள் பெரும் அவதிப்பட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலான போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் மொத்தமுள்ள 300 அரசு பேருந்துகளில் 60 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டன. நூற்றுக்கணக்கான நகர மற்றும் புறநகர் பேருந்துகள் பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. வெளியூர், அலுவலகம் மற்றும் பள்ளிக் கல்லூரிகளுக்கு செல்வோர் மிகுந்த அவதிப்பட்டனர். நாமக்கல்லில் பயண கட்டணத்தை பெற்றுக்கொண்டு நீண்ட நேரமாக அரசு பேருந்துகளை இயக்காததால் கட்டணத்தை திருப்பித் தருமாறு கோரி அலுவலர்களுடன் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரசு பேருந்துகள் குறைவான எண்ணிக்கையில் இயக்கப்படுவதால் தனியார் பேருந்துகளில் அதிக கூட்டம் காணப்படுகிறது.
திருவாரூரில் அரசு போக்குவரத்து கழக பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் மொத்தமுள்ள 247 பேருந்துகளில் 55 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டது. இதனால் வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 80% அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பேருந்து போக்குவரத்தை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கூடுதலாக தனியார் சுற்றுலா பேருந்துகளை இயக்க முடிவு செய்தார். அந்த பேருந்துகளுக்கு டீசல் நிரப்ப போக்குவரத்து தொழிலாளர்கள் அனுமதி அளிக்கவில்லை. இந்திய ஜனநாயக கட்சியின் ஆண்டு விழாவை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற இலவச கண் மற்றும் பல் மருத்துவ பரிசோதனை முகாமில் ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். திருநெல்வேலி மாவட்ட இந்திய ஜனநாயக கட்சியின் மாநகர் மற்றும் புறநகர் சார்பில் இலவச கண் மற்றும் பல் மருத்துவ முகாம் மேல இழந்த குளத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்றது. புறநகர் மாவட்ட தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் மாநகர மாவட்ட அமைப்புச் செயலர் விமலன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் கண் தொடர்பான அனைத்து நோய்களுக்கும் இலவசமாக பரிசோதனை செய்யப்பட்டதுடன் குறைந்த விலையில் கண் கண்ணாடிகளும் வழங்கப்பட்டன. இதேபோல் பல் சார்ந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் இலவசமாக பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த முகாமில் இந்திய ஜனநாயக கட்சியின் மாநகர மாவட்ட தலைவர் ஸ்டீபன் மற்றும் துணைத் தலைவர் பரமசிவன், நிர்வாகிகள், தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளரிடம் 50 பெண்கள் கையில் தாலி கயிறுடன் வந்து மனு கொடுத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கொத்தமங்கலம் கிராமத்தில் 2 அரசு மதுக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கடைகள் பள்ளி, கோவில், பூங்கா அருகே அமைந்துள்ளதால் கடைகளை அகற்றக்கோரி அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். தாலி கயிறுகளை ஏந்தியபடி ஊர்வலமாக வந்த பெண்கள் புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்தனர். இதேபோன்று நாமக்கல்லிலும் எம்ஜிஆர் நகரில் புதிதாக கட்டப்பட்ட மதுபான கடையை மூடக்கோரி அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த கந்தநேரி பகுதியில் குடியிருப்பு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள 2 டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி அந்த பகுதி பெண்கள் கடையில் இருந்த பொருட்களை வெளியே வீசி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். IPL முதலாவது தகுதி சுற்று. மும்பை புனே அணிகள் நாளை மோதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக்க செய்திகள். ஏமன் நாட்டில் காலரா நோயின் பாதிப்பு அதிகரித்திருப்பதை அடுத்து நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனம் செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஏமன் நாட்டின் தலைநகரான சனா உள்பட பல்வேறு பகுதிகளிலும் காலரா நோயின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. தற்பொழுது வரை காலரா நோய் பாதிப்பால் 50 அதிகமானோர் பலியாகியுள்ளனர். ஏமன் நாடு முழுவதும் சுமார் 3000 மக்கள் காலராவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து ஏமனின் ஆட்சி நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்றிருக்கும் ஹவுதி அரசு அவசர நிலை சட்டத்தை பிரகடனம் செய்து உத்தரவிட்டுள்ளது. IPL போட்டித் தொடரின் முதலாவது தகுதிச் சுற்றில் மும்பை அணியும் புனே அணியும் மோதுகின்றன. 10th IPL கிரிக்கெட் போட்டி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. லீக் ஆட்டங்கள் நிறைவு பெற்ற நிலையில் பிளே ஆஃப் சுற்றுக்கு மும்பை, புனே, ஹைதராபாத், கொல்கத்தா அணிகள் தகுதி பெற்றுள்ளன. மும்பையில் நாளை நடைபெறும் முதலாவது தகுதிச் சுற்றில் மும்பை, புனே அணிகள் மோதுகின்றன. இதனையடுத்து நாளை மறுநாள் பெங்களூருவில் நடைபெறும் வெளியேறுதல் சுற்றில் ஹைதராபாத், கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. முதலாவது தகுதிச் சுற்றில் தோல்வியடையும் அணி வெளியேறுதல் சுற்றில் வெற்றி பெறும் அணியுடன் 2nd தகுதிச் சுற்றில் மோதுகின்றன. இதனையடுத்து வரும் 21 தேதி இரவு 8 ஹைதராபாத்தில் இறுதிப் போட்டி நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம். முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒத்திவைப்பு. குறைவான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கம். போக்குவரத்து பாதிப்பால் பயணிகள் கடும் அவதி. போராட்டத்தை விலக்கிக் கொண்டு பணிக்கு திரும்ப வேண்டும். தொழிலாளர்களுக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர் வேண்டுகோள்.
முத்தலாக் முறை ரத்து செய்யப்பட்டால் புதிய சட்டம், உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதி. பேரவை கூட்டத்தொடரை உடனே கூட்ட உத்தரவிடுக, தமிழக ஆளுநருக்கு ஸ்டாலின் கடிதம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.